இறை எமதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறை எமதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருதுவரிடம் ஆணி மாதம் ஒன்றாம் நாள் 16/6/2023 ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54. லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி. காலை 9:43 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். மாலை 4:44 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12:00 முதல் 1:30 வரையிலும். யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரையிலும், இரவு 9:00 முதல் 10:30 வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:54 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது மாலை 4:44 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவும் இருக்கும். உங்களிடம் இன்று ஆற்றலும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவும் இருக்கும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆன்மீக நிகழ்ச்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. மனதை உற்சாகத்துடனும் வைத்தும் இருப்பீங்க. இன்று வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. பணியிடத்துல உங்களுடைய அபாரமான முயற்சியின் மூலம் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி பணியாற்றவும் செய்வீங்க. இதனால உங்களுடைய பணியிடத்துல சக பணியாளர்களை விட முன்னணியிலும் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு இது பொறாமைய கூட இருக்கலாங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே இன்று நட்பான உறவு முறையும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல உங்களுடைய அன்பையும் காதலையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில் இன்று மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவில் பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பணவரவு இன்று நல்லபடியாகத்தாங்க இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்களின் வகையில் பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடம் இருக்கின்ற ஆற்றலின் காரணமாக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று ஒரு நல்ல துடிப்பான மனநிலையுடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். எடுத்த காரியங்களில் அனுகூலமும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். தேவையான அளவு பணம் கையில் இருக்கிறதுனால செலவுகளுக்கான பயமும் இருக்காது. செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. உறவினர்களினால குடும்பத்தில் சில சங்கடங்களும் ஏற்படலாம். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்தில் பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் சில சங்கடங்கள் ஏற்படலாம். இதனையெல்லாம் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. சக வியாபாரிகளினால மனதில் சிறு சஞ்சலங்களும் ஏற்படலாம். மற்றபடி இன்னைக்கு தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. 2-3 நாட்களாக இருந்து வந்த பின்தங்கிய நிலைகள் எல்லாமே மாறும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீங்க. எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். தொழிலில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்குங்க. புதிய முயற்சிகள் நிறைவேறவும் செய்யும். வராமல் இருந்த பணமும் கைக்கும் வந்து சேரும். உங்களுடைய செயல்கள் எல்லாமே வெற்றிகரமாகவும் நிறைவேறும். பொருளாதார நிலை சீராகவும் இருக்குங்க. நண்பர்களுடைய உதவியினால சங்கடங்கள் எல்லாமே நீங்கும். இன்று உறவினர்களின் மூலம் முக்கியமான தகவல்கள் ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய பலவீனங்களை ஒதுக்கி வைத்தும் விடுங்க. வெற்றி பெறுவதற்கு முயற்சியாகவும் இருக்கும். சிறப்பான வெற்றியையும் கிடைக்கப் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தங்களுடைய தொழில் மற்றும் படிப்புகளில் உங்களுடைய செயல்பாடுகளை விரும்பியும் செய்வீங்க.
பாடங்களை விரும்பியும் படிப்பீங்க. புதிய முதலீடுகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பெரிய பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. யாராவது உங்களை உணர்ச்சிகரமாக பேசி ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கவனமாகவும் இருந்துக்கங்க. மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் மாற்றமான சூழலும் ஏற்படுங்க. பாதையில் நின்ற பணிகளை செய்து முடித்தும் விடுவீங்க. மூத்த சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் ஏற்படும். உபரி வருமானம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வமும் ஏற்படும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் நல்லபடியாகவும் இருக்குங்க. வியாபாரம் தொடர்பான பணிகளை மேன்மையும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஊக்கம் நிறைந்த நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்க சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தந்தையின் வழியில் ஆதாயமும் இருக்கும். ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். இன்று தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. நம்பிக்கை உணர்வுகள் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பணியினுடைய வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய தனித்த திறமையின் மூலம் நீங்கள் உங்களுடைய பணிகளை எல்லாமே குறித்த நேரத்தில் திறமையாக செய்து முடித்து விடுவீங்க. இதனால தரமான பணிகளை வழங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே சகஜமான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகளை நல்லபடியாக பராமரிக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதற்கு இன்று ஒரு அடித்தளமான நாள் என்றும் கூறலாம். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு மகிழ்ச்சி மற்றும் சகஜமான அணுகுமுறையின் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சிலருக்கு பிள்ளைகளின் மூலமும் பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்யாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்கள் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் இருக்கும். பணிச்சுமைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சக வியாபாரிகள் இன்று உங்களுக்கு சில உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியும் காண்பீங்க. ஆதாயம் தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும். இழுபறியாக இருந்து வந்த செயல்கள் எல்லாமே முடிவிற்கும் வந்து சேரும். உங்களை விட்டு விலகி சென்றவங்க தானாகவே விரும்பி வந்தும் பேசுவாங்க. கூட்டுத் தொழில் பற்றி சிந்திக்கவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. இன்று எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்குங்க. பழைய சரக்குகளை எல்லாம் விற்று தீர்த்தும் விடுவீங்க. புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சில வேலைகளில் உங்களுடைய அவசரம் மற்றும் கவனக்குறைவின் காரணமாக உங்களுடைய பலவீனங்கள் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கவனமாகவும் இருந்துக்கோங்க. இன்று வீடு நிலம் போன்றவற்றின் வகையில் லாபத்தையும் பெறலாம். கட்டுமான தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் ஏற்படும். கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வணிகத்தில் சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவைகள் உங்களுக்கு லாபத்தை தருவதாகவும் இருக்கும். மனதளவில் புதிய தெளிவுடனும் இருப்பீங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கும். தொழில் அபிவிருத்திக்கான புதிய முயற்சிகளையும் கண்டறியவும் செய்வீங்க. உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரங்களும் இருக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே குறையும். தொழிலில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்கவும் நேரிடலாம். ஒரு அபிவிருத்திக்கான நல்ல நாளாகவும் இருக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் சுப செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்று ஒரு ஏற்றமான நாளாக தங்க இருக்கும். இன்று முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. சில சமயங்கள்ல நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நிதானத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது. வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் உங்களுடைய செயல்திறன்களை பார்த்து திருப்தி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இது உங்களுக்கு ஓரளவிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உடன் பணிபுரிபவர்களிடம் கவனமாகவும் பேசுங்க. பணிகளை கையாளும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இன்று அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். இருவருக்கும் இடையில் நட்பான உணர்வுகளும் இருக்குங்க. தேவையற்ற பிரச்சனைகளை பேசி இதனை நீங்கள் கலைத்து விடவும் வேண்டாம். நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பணவரவு இருந்தாலும் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் வரலாம். கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாகவும் இருந்துக்கோங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருந்துக்கங்க. சிலருக்கு மனதுல இனம் புரியாத சோர்வும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட அனுசரணையாகவும் நடந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்ப பெரியவர்களிடம் பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் அவசியம். வியாபாரம் என்ற சுமாராக தங்க இருக்கும். பணியாளர்களை நீங்கள் அனுசரித்துத்தான் வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். திட்டமிட்ட செயல்களை நிறைவேற்றி சாதிக்கவும் செய்வீங்க. பிறருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்த்து ஒரு நல்ல தீர்வுக்கும் வந்து சேருவீங்க. திட்டமிட்டு செயல்பட்டு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. கூட்டு தொழில ஆர்வமும் இருக்கும். உங்களுடைய நிதி நிலை உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தடைப்பட்ட வேலைகளை எல்லாமே வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய வேலை தொடர்பாக நல்ல மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். இதில் வெற்றியையும் காணலாம். ஆன்மீக நடவடிக்கைகள்ல சிறிது நேரம் செலவிடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு அமைதியை தருவதாகவும் இருக்கும். நிதி விஷயங்கள்ல எந்த விதமான ரிஸ்கும் எடுக்கவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. நெருங்கியவர்களிடம் திடீர் தகராறுகளும் ஏற்படலாம். வார்த்தைகள்ல கவனமாகவும் இருந்துக்கோங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்று அமைதியாக பேசிக்கொள்வதே நல்லது. சிலருக்கு இறை சார்ந்த பணிகள்ல அதிக ஆர்வமும் ஏற்படுங்க. எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கூட கிடைக்கவும் பெறுவீங்க. கால்நடை பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அதிக ஆர்வமும் ஏற்படும். தனவரவுகளினால கையிருப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மனக்கவலைகள் நீங்கி இன்று ஒரு புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. ஒரு விதமான ஈர்ப்பும் மனதில் ஏற்படும். தொழில் சார்ந்த பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. நீண்ட தூர பயணங்கள் சென்று வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் குறைந்து புத்துணர்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஈடுபாடுகளும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கையிருப்புகளும் அதிகரிக்கும். புனர்பூஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் கைகூடியும் வரும். கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. மனதுல சில குழப்பமான எண்ணங்களும் ஏற்படலாம். இன்று அனுசரணையுடன் நடந்து கொள்வதும் நல்லதுங்க. உங்களுடைய வெறுப்பான பேச்சுக்களை உங்கள் அருகில் இருப்பவர்களிடம் இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வேலை செய்கிற இடத்துல பணியின் வளர்ச்சி இதனால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கடினமான பணிகளையும் கையில் எடுத்தும் இருப்பீங்க. திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லதுங்க. சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும்.
திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கு உங்களுடைய வெறுப்பான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பணவரவிற்கான வாய்ப்புகள் சுமாராக தங்க இருக்கின்றது. பதவி உயர்வு போன்றவைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. இதுல கவனமாகவும் இருந்துக்கங்க. உங்களுக்கு ஏற்படுகின்ற வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண்களில் பாதிப்புகள் ஏற்படலாம். கண்வழி, கண்கள் சிவத்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு தந்தை வழி உறவினர்களினால சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களினால ஏதேனும் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்ப பொறுப்புகளை உற்சாகமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் இருக்கவும் செய்யும். அவர்கள் பாராட்டும்படி உங்களுடைய வேலைகளும் இருக்கும். நிதானத்துடன் நடந்து கொண்டாலே போதும், அனைவருடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய வேலைகள்ல வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீர்கள். இன்று உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நேற்று இருந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகளில் ஒன்று இழுபறி ஆகித்தாங்க முடியும். பணிபுரியும் இடத்துல செயல்கள்ல கவனமாகவும் இருங்க. மறைமுக எதிர்ப்புகளினால சில நெருக்கடிகளும் ஏற்படலாம். இதனை நிதானமாகத்தான் நீங்க கையாள வேண்டியதும் இருக்கும். மன ரீதியாக யோசிப்பதை விடுத்து நடைமுறை சாத்தியங்களில் இருப்பதை யோசிப்பதும் நல்லதுதான். இன்று குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு பிரச்சனை எல்லாம் நீங்கி வெற்றியையும் காண்பீங்க. மன நிம்மதியுடனும் இருப்பீங்க. வணிக கண்ணோட்டங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். யாரிடம் பேசினாலும் நேர்மையாகவும் கனிவாகவும் பேசுவதும் அவசியம்ங்க. மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து புதிய அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். புதிய நபர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவும் இருக்குங்க. வணிக நடவடிக்கைகள் தொடர்பான எந்த முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. செயல்பாடுகள்ல ஒரு விதமான குழப்பங்களும் ஏற்படலாம். அரசு பணிகள்ல அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மாணவர்களுக்கு புதுவிதமான சூழலும் ஏற்படும். அதிகார பதவியில இருக்கிறவங்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உடற்பயிற்சியில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சமூகம் தொடர்பாக புதிய கண்ணோட்டங்களும் ஏற்படும். இன்று கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதும், ஒரு வெற்றிகரமான நாளாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பலன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உடற்பூஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு குழப்பமான நாளாகவும் இருக்கும். பூஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சகோதரர்களினால சில சங்கடங்களும் ஏற்படலாம், புரிதல்களும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய நட்பான அணுகுமுறையின் காரணமாக நீங்க வெற்றியையும் காண்பீங்க. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்குங்க. இதனால பணியில் விருப்பத்துடனும் இருப்பீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே நேர்மையான அணுகுமுறையும் இருக்கும். இதனால மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணப்புழக்கத்திற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இதனை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். சாதகமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்று நீங்கள் சேமிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய அளவில் பயன் தரக்கூடியதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடும் இருக்காதுங்க. ஆற்றலுடனும் முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும்.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கூட்டு தொழில இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே நீங்கும். உங்களுக்கு இது முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். நண்பர்கள் சிலர் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே நீங்கும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குதுங்க. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வாகனங்கள் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். குடும்பத்துல சில காலமாக இருந்து வந்த அமைதியின்மையும் நீங்கி மன ஆறுதல்களுடனும் இருப்பீங்க. மன மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. நிதி அல்லது முதலீடுகள் தொடர்பான வேலைகளை மிகவும் கவனமாக செய்வதும் நல்லது. முதலீடுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தொழில் துவங்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படுங்க. இதுல வெற்றியும் உண்டாகும். கூட்டு தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளாகவும் இருக்குங்க. இன்று குடும்பத்துல மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் ஏற்படுங்க. சகோதரர்களுடைய வழியில ஏதாவது ஒரு ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வெளியூர் வர்த்தக பணிகள்ல முன்னேற்றமும் ஏற்படும். காப்பக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. கால்நடைகள் தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் ஏற்படும். லாபகரமான வாய்ப்புகளாகவும் இருக்கும். நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு புதிய மாற்றத்தை தருவதாகவும் இருக்குங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப உயர்வும் கிடைக்கவும் பெறுவீங்க. புதிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் நீங்க சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்து கொள்வதும் நல்லதுங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. முன்னேற்றமும் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வார்த்தைகள்ல நிதானத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியங்க. உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். கன்னி ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக தங்க இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்குங்க. நன்மையும் உண்டாகும். நீங்க இன்று புத்துணர்ச்சியுடனும் அதிக உறுதியுடனும் காணப்படுவீங்க. இன்று பணிகள்ல சேவை மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. இது உயர்வான நிலைக்கு வழிவகுக்கவும் செய்யும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே என்ற அன்பான சூழ்நிலைகளும் ஏற்படும். உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய நேர்மையான உழைப்பின் மூலம் பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பயனுள்ள முக்கியமான முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று நீங்க சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காதுங்க. உற்சாகமும் ஏற்படும். சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கு ஏற்ப கையில் உள்ள பணம் இருப்பதனால பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து விடுவீங்க. எதிரிகளுடைய வகையில மட்டும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுங்க. உறவினர்களிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களிடம் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களை நீங்க தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். அவர்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு திருப்தியை தருவதாக தங்க இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு எதிர்பார்த்த லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆரோக்கியத்துல உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். விழிப்புடன் செயல்பட்டு விரும்பியதை அடைந்தும் விடுவீங்க. பணிபுரியும் இடத்துல உண்டான சங்கடங்கள் எல்லாமே நீங்கும். மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் முறியடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல எதிர்பார்த்த லாபத்தையும் காணலாம். இன்று புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. மூத்தவர்களுடைய அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் பின்பற்றுவதும் நல்லதுங்க. குடும்பத்துல நீண்ட நாட்களாக இருந்து வந்த பதட்டங்களும் கவலைகளும் நீங்கும். இது உங்களுக்கு மன ஆறுதல்களை தருவதாகவும் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்தினருடன் வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க.
குழந்தைகளிடம் ஏதேனும் ஒரு பிரச்சனையினால் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருக்கலாம். இதனையெல்லாமே உங்களுடைய பேச்சாற்றலின் காரணமாக கட்டுப்படுத்தியும் விடுவீங்க. வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எதிர்பாராத சில தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக பணிகளில் மகிழ்ச்சியும் ஏற்படும். எதிர்காலம் தொடர்பான சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சந்தேக உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால உங்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கவனமாகவும் இருங்க. பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. காப்பீடு துறைகளில் இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். ஆடம்பரமான செயல்களில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. ஆடம்பரமான பொருட்களை வாங்க வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்படும். அரசு வழியில இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே குறையும். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வமும் அதிகரிக்கும். ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த மந்தத்தன்மை எல்லாமே நீங்கும். விருப்பத்துடன் பாடங்களை படித்து முடித்து விடுவீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. உங்கள் துணை இடத்துல அதிக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் துர்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவசரமான முடிவுகள் எடுப்பதை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகளில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதே நல்லது. துலாம் ராசிக்காரங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்று ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான உற்சாகமும் உங்களிடம் இருக்கும். உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய மன ஆற்றலை வளர்த்தும் கொள்வீங்க. வேலை செய்கிற இடத்துல இன்று பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. பணிகளை முறையாக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய நன்மதிப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய வேலைக்காக பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படும். நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் துணையுடன் தேவையில்லாத விஷயங்களுக்கு வாக்குவாதங்கள் செய்வதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய குடும்பத்திற்காக இன்று பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தேவையற்ற செலவுகளை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் என்று சுமாராகவும் இருக்கும். மனதில் தேவையற்ற பதட்டங்களும் ஏற்படலாம். இத்தகைய சூழ்நிலைகளை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை உற்சாகத்துடனும் வைத்தும் கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையே என்ற அந்யூன்யம் நல்லபடியாகத்தாங்க இருக்கும். வாழ்க்கை துணையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் நிதானத்துடனும் எடுக்கலாம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருந்துக்கோங்க. வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு பங்குதாரர்களுடைய ஆதரவுகளும் இருக்குங்க. தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பழைய சரக்குகளை விற்று தீர்த்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இதில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த முயற்சிகள் இன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கவும் தொடங்குவீங்க. பூர்வீக சொத்துக்கள் குறித்த பிரச்சனைகள் முடிவிற்கும் வந்து சேரும். எதிர்பார்த்த பணமும் வந்து சேரும். உறவினர்கள் உதவியுடன் ஒரு முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. உங்ககிட்ட இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க. இதனை சரியான முறையில் பயன்படுத்தவும் செய்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கின்றது. உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கும். அவர்களுடன் என்ற நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இதன் மூலம் உறவு நிலை பலப்படவும் செய்யும். பிற்பகலுக்கு மேல் ஏதேனும் ஒரு செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இது உங்களுக்கு சிறிது மன சங்கடத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாகவும் தைரியத்துடனும் இருப்பதும் நல்லதுதாங்க. கடினமான பணிகளை கூட சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. உறவினர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. சுபகாரிய முயற்சிகள் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதிய நபர்களுடைய அறிமுகத்தினால மாற்றங்களும் ஏற்படும்.
கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் நல்லபடியாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பெண்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பிறந்த வீட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சிலருக்கு பொன் பொருளின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதுமையான விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. வழக்கு விஷயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. இதனால செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதாரணமான நாளாக தங்க இருக்கும். மனதுல தேவையில்லாத குழப்பங்களும் ஏற்படலாம். இதனால அமைதியின்மையும் ஏற்படலாம். பொறுமையுடன் இருப்பதும் நல்லதுங்க. இன்றைய செயல்களை எளிதாக கையாள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பதட்டப்படவும் வேண்டாம். பணியை பொறுத்தளவிற்கு இன்று சற்று சலிப்புடனும் காணப்படுவீங்க. இயந்திரத்தனமாக வேலைகள் செய்கின்றோமே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். உங்களுடைய பணிகளில் கட்டுப்பாடுடனும் இருங்க. உங்களுடைய பொறுமையை இழந்துவிடவும் வேண்டாம். திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே இன்று புரிந்துணர்வு என்பது சுமாராக தாங்க இருக்கும். அற்ப காரணங்களுக்காக எல்லாம் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தவறான புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். இதனால கவனமாக பேசுவதும் நல்லது. நிதானத்துடனும் நடந்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்று சுமாராக தங்க இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. எனவே கையில் உள்ள பணத்தை கவனமாகவும் விவேகத்துடனும் செயல்படுத்துவதும் நல்லதுங்க. பணத்தை கவனமாகவும் கையாளுங்க. ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. மாலையில குடும்பத்தினருடன் உற்சாகமாக பேசியும் மகிழ்வீங்க. எதிரிகள் தானாகவே பணிந்தும் செல்வாங்க. எடுத்த காரியங்கள்ல சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் மனம் தளரவும் வேண்டாம். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகள் எல்லாமே நீங்கும். சிலருக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. தொழில விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போல தங்க இருக்கும். இன்று வாடிக்கையாளர்களிடம் கனிவாகவும் நடந்தும் கொள்ளுங்க. அலைச்சல்கள் அதிகரிக்கும் என்றாலும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கவும் பெறுவீங்க. இதனால் மகிழ்ச்சியும் இருக்கும். உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சிறிய இடைவெளிகள் ஏற்படுறதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய வார்த்தைகளினால கூட ஏற்படலாம். நிதானத்துடனும் இருங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பணப்பிரச்சனைகளும் குறையும். குடும்பத்திற்காக சிறிது நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. உங்களுடைய தனித்திறமையினால வேலைகளை எளிதாகவும் சிறப்பாகவும் செய்து முடித்து விடுவீங்க. வீட்டில் உள்ள மூத்த உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். காதல் தொடர்பான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய திருமணம் சம்பந்தமாக பெற்றோருடன் பேசி நல்ல ஒரு முடிவை எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாக தங்க இருக்கும். தனம் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். ஆரோக்கியத்துல சிறு சிறு உபாதைகளும் ஏற்படலாம். பணி சார்ந்த செயல்கள்ல கவனமாகவும் இருந்துக்கங்க. கால்நடைகளின் மீது ஆர்வமும் ஏற்படும். உத்தியோகம் நிமித்தமான பயணங்கள் சென்று வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளதாங்க இருக்கும். கடனில் ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எதிர்பாராத சில உதவிகளினால ஆதரவான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்கு அரங்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகள் எல்லாமே நீங்கும். நெருக்கடிகளும் குறையும். அனுஷம் நட்சத்திரக்கு அரங்களுக்கு சகோதரர்களின் வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். ஆர்வமும் ஏற்படும்.
கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வீட்டில் உள்ள மூத்தவர்களின் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முக்கியமான முடிவுகள் இன்று நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. மனதில் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. இன்று நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. பணியில் நற்பெயரையும் பெற்று விடுவீங்க. உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களை நம்பி புதிய வேலைகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையுடனான உங்கள் அணுகுமுறை சிறப்பாகவும் இருக்கும். உங்கள் துணையிடம் நல்ல உணர்வை நீங்கள் பராமரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அவர்களிடத்தில் உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்க வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில் நல்லிணக்கமும் இருக்கும். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களிடம் ஆற்றல் நிறைந்தும் காணப்படும். உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் தைரியத்தின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் சிறு தாமதங்களும் ஏற்படலாம். சிலருக்கு வயிறு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக தங்க முடியும். வாழ்க்கை துணையினால சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லதுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உறவினர்களினால சில உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்று விடுவீங்க. குடும்பத்தினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும். லாபமும் கிடைக்கவும் பெறுவீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சகோதரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு துணையாகவும் இருப்பாங்க. வீட்டு வசதிகள் சம்பந்தமான பொருட்கள் வாங்குவதில் சில செலவுகளும் ஏற்படலாம். வீட்டிற்கு தேவையான எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய அடிப்படை தேவைகளை மீறி ஆடம்பர பொருட்கள் வாங்க நினைத்து செலவுகளில் சிக்கிக்கொள்ளவும் வேண்டாங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வேலைகள் முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சமூகம் மற்றும் அரசியல் நடவடிக்கைகளுக்காக இன்று நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. பணப்பரிவர்த்தனைகளின் பொழுது கவனமாகவும் இருந்துக்கோங்க. பணியிடத்துல சில மாற்றங்களை செய்ய வேண்டிய அவசியமும் ஏற்படலாம். இது உங்களுக்கு அவசியமான மாற்றங்களாகவும் இருக்குங்க. சிந்தனைகள்ல புதிய தெளிவும் கிடைக்கவும் பெறுவீங்க. திட்டமிட்ட பணிகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பாக பிரிவினைகள்ல உங்களுக்கு சாதகமான முடிவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். கற்பனைகள் சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாகவும் அமையும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கலை சார்ந்த துறைகள்ல திறமைகளும் வெளிப்படும். இன்று மற்றவர்கள் இடத்துல நீங்க அன்பாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய நாள் நீங்க மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. தெளிவும் கிடைக்கவும் பெறுவீங்க. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் இருக்கும். ஒரு திருப்திகரமான நாளாகவும் அமையும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத படவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. சில சமயங்கள்ல நீங்க பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இதில் மட்டும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. உங்களுடைய மதிப்புமிக்க வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளுங்க. இன்று அதீத சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை ரிலாக்ஸாகவும் வைத்தும் கொள்ளுங்க. பணியிடத்துல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்குங்க. உங்களுடைய கவனக்குறைவின் காரணமாக பணியில் சில தவறுகளும் ஏற்படலாம். இதுல மட்டும் கவனமாக இருந்து கொள்வதும் நல்லதுங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே இன்று மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல நீங்க நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உறவில் நல்லிணக்கமும் ஏற்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இது உங்களுக்கு சற்று கவலையை தருவதாகவும் இருக்கலாம். ஆனால் இது நீங்க எதிர்பார்த்த செலவுகளாக தங்க இருக்கும். திட்டமிட்டு பணத்தை சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும்.
சிலருக்கு மனதில் தேவையற்ற பதட்டங்களும் ஏற்படலாம். இதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாகவும் முடியும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருந்துக்கங்க. சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்பட்டு சரியாகியும் விடும். உறவினர்களுடன் பேசும் பொழுது வீண் மனவருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே நீங்கும். தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். தடைப்பட்டு இருந்த வருவாய் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய செயல்களும் எளிதாக நிறைவேறவும் செய்யும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கும் வந்து சேரும். குடும்பத்தினர் உங்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வாங்க. உங்களுடைய கடின உழைப்பு முயற்சியினால நீங்க விரும்பியதை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு பெரிய மனிதருடைய ஆசிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. அவர்கள் உங்களுக்கு மன உறுதியை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நிதி சிக்கல்களை தவிர்த்துக் கொள்வதற்கு தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. சில சமயங்கள்ல எல்லாமே உங்களை சுற்றி சரியாகவும் இருந்தாலும் தனிமையாக இருப்பது போலவும் உணர்வீங்க. தேவையற்ற உணர்ச்சி வசப்படுதலையும் தேவையற்ற பதட்டங்களையும் தவிர்த்தும் கொள்ளுங்க. இது உங்களை பலவீனமாக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வணிகம் தொடர்பான நடவடிக்கைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். விவசாய பணிகள்ல புதியதொரு வாய்ப்பையும் கிடைக்கவும் பெறுவீங்க. பேச்சு வன்மையினால் எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கல்வி பணிகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் செயல்படுவாங்க. பயணங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இன்று சற்று மறதிகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இதனால உங்களுக்கு முன்னேற்றமும் ஏற்படும். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால் கையிருப்பும் குறையலாம், முன்னேற்றமும் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு உறவினர்களின் மூலம் கிடைக்கும் செய்திகள் சிறு சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம், ஆதாயமும் உண்டாகும். கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்று சிறிது பதட்டமான நாள் என்றும் கூறலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. மனதை அமைதியாகவும் வைத்தும் கொள்ளுங்க. தேவையற்ற மனப்பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. பணியில சிறிது மந்தத்தன்மையும் காணப்படுங்க. அதிக பணிகளின் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கவும் முடியாது. சிறிது சிக்கல்களுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பணியாற்றும் இடத்துல திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. உங்களுடைய குழப்பமான மனநிலையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கவும் செய்கின்றது. இதனால் இருவருக்கும் இடையில் தேவையற்ற மனக்கசப்புகளும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அதிகரிக்கும் பொறுப்புகளை சமாளிக்க சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இதனால் தேவையற்ற கடன் தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். அதிக உழைப்பு மற்றும் சோர்வின் காரணமாக சிலருக்கு உடல் அசதியும் ஏற்படலாம். இன்று பொறுமையுடன் இருந்தாலே போதும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து எடுப்பதும் நல்லதுங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்துத்தான் வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். பங்குதாரர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இதனால செயல்கள்ல சிறிது இழுபறிகளும் ஏற்படலாம். தெரியாத நபர்களிடம் எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்பட்டு உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியையும் காணலாம். தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஒரு முக்கிய நபர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதன் காரணமாக சில வேலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். நீங்க சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க.
திடீர் செலவுகள் ஏற்படலாம். நிதி விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய நண்பர்கள் உங்களிடம் நிதி உதவிகளை கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்துல லாபம் அதிகரிப்பதற்காக கடினமாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. சிறுதூர பயணங்களினால மனதில் மாற்றங்களும் ஏற்படலாம். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் இருப்பதும் நல்லதுங்க. சிறு வியாபார பணிகள்ல ஆர்வமும் ஏற்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய புரிதல்களும் ஏற்படும். எழுத்து தொடர்பான துறைகள்ல புதிய தேடல்களும் அதிகரிக்கும். இன்று மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டிய நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்க தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிள்ளைகளினால செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆர்வமும் ஏற்படும். போராட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. தேடல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரே சராசரியான நாளாகவும் இருக்குங்க. மனதில் அமைதியின்மை போன்ற சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. தனிமையாகவும் உணர்வீங்க. தேவையற்ற கவலைகளை எல்லாம் தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை ரிலாக்ஸாகவும் வைத்தும் கொள்ளுங்க. இது தேவையற்ற பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வேலை செய்கிற இடத்துல என்ற சுமாரான வளர்ச்சியும் இருக்கும். நீங்க திட்டமிட்டு கவனமாக பணியாற்ற வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவை ஏற்படுத்துவதற்கு முயற்சியும் செய்வீங்க. நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்தில் நகைச்சுவை உணர்வுடனும் நடந்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நீங்க பெரிய முதலீடுகளை செய்வதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. இதில் கவனமாகவும் இருந்துக்கோங்க. இந்த திட்டத்தை ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செய்வதும் நல்லதுதான். பண விஷயங்கள்ல கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லதுதான். ஆரோக்கியம் என்ற சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு மூட்டு வலி கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவில் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவதும் நல்லது. இளைய சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த ஒரு முயற்சி இன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். செயல்கள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். யாருடனும் இன்று விவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கவனமுடன் பணத்தை கையாள்வதும் நல்லது. வீட்டில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நேர்மறையாகவும் அமைதியான சூழ்நிலைகளுடனும் இருப்பதும் நல்லது. தொழிற்கல்விக்கு முயற்சிக்கும் மாணவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த கல்லூரிகளில் இடமும் கிடைக்கவும் பெறுவீங்க. சில சமயங்கள்ல குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய மனதை காயப்படுத்துவதாகவும் இருக்கலாம். செலவுகள் உங்களுக்கு சற்று கவலையை தருவதாகவும் இருக்கும். தனிப்பட்ட பிரச்சனைகளினால வியாபார நடவடிக்கைகள்ல சில இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகளும் ஏற்படலாம். இரவு நேர பணிகள்ல கவனமாகவும் இருங்க. மறைவான சில பொருட்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. புதிய முதலீடுகள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பயணங்கள் தொடர்பான பணிகள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் விலகும். சில கேள்விகளுக்கு நல்ல தெளிவும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நெருக்கடிகளும் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய உதவியினால் எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுநல பணிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். தெளிவும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா?
இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.